நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க, ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. நெல்லை சந்திப்பு பழைய பேருந்து நிலையம் கடந்த 2017 இடிக்கப்பட்டு சீர்மிகு நகர் திட்டத்தின் கீழ் வணிக வளாகங்கள் மற்றும் பார்க்கிங் வசதியுடன் நவீன பேருந்து நிலையம் கட்டும் பணி துவங்கியது. 5 ஆண்டுக்கு மேலாக பணிகள் நடைபெற்று இப்பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு அனுமதி கோரி மாநகராட்சி நிர்வாகம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதையடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கறிஞர் வேலுச்சாமி மற்றும் நெல்லை மாநகராட்சி ஆணையர் சிவகிருஷ்ணமூர்த்தி, நெல்லை கோட்டாட்சியர் சந்திரசேகர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அங்கு டன் கணக்கில் குவித்து வைத்திருக்கும் மணல்களை மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கிற்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. பேருந்து நிலையத்தில் உள்ள மணல் குவியல்களை வரும் 28ஆம் தேதி முதல் அப்புறப்படுத்தும் பணி துவங்கும் எனவும், விரைவில் நெல்லை சந்திப்பு பெரியார் பேருந்து நிலையம் திறக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். இதனிடையே பேருந்து நிலைய கட்டுமானங்கள் தரமின்றி இருப்பதும் அதிகாரிகள் ஆய்வில் தெரியவந்துள்ளது.